பாஜக கோவை தெற்கு மாவட்டம் குறிச்சி மண்டல் சார்பாக மத்திய அரசின் திட்டங்கள் பயனாளிகளுக்கு வழங்கும் விழா கோவை நூறாவது வார்டுக்கு உட்பட்ட கணேசபுரம் பகுதியில் உள்ள மூரண்டம்மன் திருக்கோயில் மண்டபத்தில் இன்று காலை பாரதிய ஜனதா கட்சி கோவை தெற்கு மாவட்டம் குறிச்சி மண்டல் சார்பாக மத்திய அரசின் திட்டங்கள் பயனாளிகளுக்கு வழங்கும் விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பாஜக குறிச்சி மண்டல் தலைவர் கே பிரகாஷ் தலைமை தாங்கினார் ஐம்பத்தி எட்டாவது கிளை தலைவர் முருகேசன் வரவேற்புரை வழங்கினார் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் ஐந்து லட்சம் மருத்துவ காப்பீடு இ ஷாம் கார்டு அமைப்பு சாரா நல வாரிய அட்டை இந்திய அஞ்சல் மற்றும் டாடா ஏஐஜி ஆயில் காப்பீடு திட்டம் அடல் பென்ஷன் யோஜனா செல்வமகள் மற்றும் செல்வ மகன் சேமிப்பு திட்டத்திற்கான வங்கி புத்தகங்கள் ஆகியவை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இதனை கலை கலாச்சார பிரிவு மாநில செயலாளர் பாலச்சந்தர் விஸ்வநாத் மாநில பொதுச்செயலாளர் முருகானந்தம் மெட்ரோலஜிக்கல் சிட்கோ இண்டல்ஸ் செந்தில் மத்திய அரசின் நலத்திட்ட பிரிவு பொருளாளர் சாந்தி ஆகியோர் பொதுமக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கினர் இதில் மண்டல் பார்வையாளர் குறிச்சி கோகுல் கிருஷ்ணன் மண்டல் பொதுச் செயலாளர்கள் பொன் ஆனந்தகுமார் சுரேஷ் மண்டல துணைத் தலைவர் கணேஷ் இளைஞரணி மண்டல் தலைவர் முத்து மண்டல் செயலாளர் சிவகுமார் முரளி மற்றும் பாஜக கோவை தெற்கு மாவட்ட குறிச்சி மண்டல் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்